அழகான வாழ்க்கையை சீக்கிரத்தில் அளிக்கும். இருசக்கர வாகனம் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான காலை வணக்கம். தென்னிந்திய திருச்சபை கோவை திருமன்றத்தின் மூலமாக கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட யூத் அகேன்ஸ்ட் அடிக்ஷன் அண்ட் அபியூஸ் என்ற விழிப்புணர்வு முகாமை இன்றைய நாளிலே நம்முடைய நிறுவனங்களிலே அதை அமல்படுத்த நாங்கள் இன்றைய நாளிலே கூடியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, வாலிபர்கள் போதை பொருளுக்கும் இணையதளத்திற்கும் அடிமையாக இருக்கின்ற இந்த நாட்களிலே அவளுக்கு ஒரு விழிப்பு உணர்வு ஏற்படுத்தும் வகையிலே தென்னிந்திய திருச்சபையாக கோவை திருமண்டலத்திலே இன்றைய நாளிலே எங்களுடைய நிறுவனங்களிலே இந்த விழிப்புணர்வு முகாமை ஆரம்பிக்க இருக்கிறோம். இதை ஒரு பேரணியாக இதை நாங்கள் செய்ய இருக்கிறோம். இதற்கென்று சொல்லி எங்களுடைய பள்ளி நிறுவனத்தில் இருக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் இந்த கூட்டத்திலே, இந்த பேரணியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது மட்டும் இந்த கோவை மாநகரத்திலே மட்டுமல்ல, கோவை திருமண்டலத்திற்கு உட்பட்டு இருக்கின்ற 5 வட்டகைகள் திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, சேலம் மாவட்டங்களிலே வட்டகையிலே இதை இந்த விழிப்புணர்வு பேரணியை அமல்படுத்த நாங்கள் இருக்கிறோம். இதன் மூலமாக முதலாவதாக இந்த போதை பொருளுக்கு அடிமையாவதை குறித்து அனைவரும் புரிந்து கொள்ளவும், டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் இன் இட்ஸ் கான்டெக்ஸ்ட் புரிந்து கொள்ளவும், இரண்டாவதாக நமக்கு அனைவரும் அறிமுகமாக இருக்கிற நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய அன்பானவர்கள், நமக்கு அறிந்தவர்கள் மத்தியிலே இதை எடுத்து சொல்லவும், இதிலே அடிமையாக இருக்கின்ற எல்லாரையும் இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்டெடுக்கவும் இந்த விழிப்பு உணர்வு முகாமை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். தென்னிந்திய திருச்சபை மாமன்றத்தினுடைய வாலிபர் இயக்குனர் ரெவரன் பால் சாலமன் பால் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கோவை திருமண்டத்தினுடைய செயலர் ரெவரன் பிரின்ஸ் கால்வின், இன்னும் ஆயர் பெருமக்கள், கோவை திருமண்டலத்தினுடைய வாலிபர் துறையினுடைய இயக்குனர் ரெவரன் அருண் திலகம், இன்னும் அனைவரும் கலந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். இதை ஐ வாண்ட் ஆல் த வியூவர்ஸ் டு சீ திஸ். இதன் மூலமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு குறுந்தட்டை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அது இணையதளத்திலே போடப்பட்டிருக்கிறது. அதை கண்டு நம்முடைய மன நலத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, மன ஆரோக்கியத்தோடு அனைவரும் வாழத்தக்கதாக, உடல் நலம் மட்டுமல்ல மன நலத்திலும் ஆரோக்கியத்தை செலுத்தும் வகையிலே இந்த விழிப்புணர்வு முகாமை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எல்லாருக்கும் நன்றி.